இது மேரோ 100 ரூபீஸ் தானா இது டோட்டலி குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு இதோட ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இது 130 டபுள் ஃப்ளாப் டபுள் ஃப்ளாப்பா இங்க பாருங்க இது ஒரு ஃப்ளாப் அதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஃப்ளாப் ஸோ இது ஆர்த்தி தான் இந்த மொதல் வாங்கினா அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் இருக்குங்கிறதே தெரியும் இது ஹேண்ட்பேக்கா இல்லை ட்ராவல் பேக்கான்னு தெரியல இது பாருங்கங்க செம்மையாக இருக்குது பவுச்சஸ் வந்து தனியாகவே வந்துடுது உங்களுக்கு ஸோ செப்பரேட் செப்பரேட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் நாலு பவுச்சு இந்த மாதிரி பேங்கிள் போடுறதுக்கான இடம் ஸோ இது ஈஸியாக வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓ 45 ரூபாயில் இருந்து இருக்கு உங்களுக்கு ஸோ நான் நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு 10 சாரியுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும் லாங்காக வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ஃப்ளாரோட காமிச்சேன் இல்லைங்களா அது மாதிரியே தான் இது கொஞ்சம் வந்து பெரிய சைஸு சுச்சி ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக் ஷாப் தான் இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு பட் உங்களுக்கு ரீட்டெயிலாக கொடுத்துட்ருக்காங்க நம்ப முடியாத விலையில தான் ஸோ இந்த ஷாப்பில் நான் அடிக்கடி வந்து நிறைய பேக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஆர்த்தி ஸ்கூல் பேக்ஸு ஹேண்ட்பேக்ஸு பவுச்சஸ் இந்த மாதிரி எல்லாமே பட் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ரீட்டெயிலாகவே கொடுத்துருவாங்க ஸோ உங்களோட ஹோல்சேல் ஷாப்பும் இருக்குது இது வந்து உங்களோட ரீட்டெயில் ஷாப்பு நீங்கள் தாராளமாக இதை இங்கே வந்து வாங்கிக்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளையக்கார தெரு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த ஷாப்புக்கு வந்துக்கலாம் ஸோ ஆர்ஜே பேக்ஸ் ஸோ அங்கே தான் நிற்கிறோம் வாங்க உள்ளே போவோம் என்னென்ன மாதிரி பேக்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி பர்ஸ் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க உள்ளே ஓகே நம்ம கடவுளில் வந்தாச்சு ஸோ அவங்கக்கிட்ட பேசுவோம் என்னென்ன மாதிரி பேக்ஸ் இருக்குது பர்சஸ் இருக்குது என்ன ப்ரைஸஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் ஸோ நம்மகிட்ட என்னென்ன இருக்குது என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேக்ஸ் லேடிஸ் பர்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் காலேஜ் பேக்ஸ் ட்ராவலிங் பேக்ஸ் ட்ராலி எக்ஸிக்யூட்டிவ் பேக்ஸ் ஓகே இந்த மாதிரி வெரைட்டிஸ் பேக்கில் வந்து ஏ டு இசட் உங்களுக்கு ஒரு குட்டி பர்ஸில் இருந்த ஒரு பிக்கு இந்த ட்ராவல் பேக் வரைக்கும் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிராண்டடு அதே மாதிரி நார்மல் லெதர் பேக்ஸு ஃபேன்சி பேக்ஸு எல்லாமே இருக்குது ஸோ எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட மற்ற லேடிஸ் பர்சஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்கு 100 300-400 வரைக்கும் இருக்கு லேடிஸ் பேக்ஸ்னா 250 1000 வரைக்கும் இருக்கு ஓகே சோ நம்ம போய்லாமா பேசிக் ரேட்ஸ் வந்து 100 ஸ்டார்டிங் பர்ஸ் ஜென்ஸ் பர்ஸ் இருந்தாலும் சரி லேடிஸ் பர்ஸ் இருந்தாலும் சரி 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ 100 ரூபீஸ்லாம் நீங்க பிலீவே பண்ண மாட்டீங்க வாங்க அந்த 100 ரூபீஸ் பர்சஸ்லாம் என்னது எவ்வளவுல இருக்குன்னு பார்க்கலாம் காமிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 தான் ஜஸ்ட் 100 இது மேரோ 100 ரூபீஸ் தானா இங்கே பாருங்க இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பர்சஸில் வந்து நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது இந்த உள்ளே இருக்க பேப்பர் தான் ஸோ நிறைய பேர் வந்து பட்டர் ஷீட் போட்டுப்பாங்க பட்டர் ஷீட்டோடதே வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட்டர் ஷீட் வந்து சீக்கிரமாக கழிஞ்சிரும் பட் இது வந்து குவாலிட்டியான அந்த கிளாத்து தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் வெறும் 100 நீங்கள் பிலீவே பண்ண முடியாது ஸோ இது பாருங்கள் இது ஒரு டிசைனு இதுனா இதுவும் 100 தானா இங்கே பாருங்கங்க இதுவும் 100 தான் ஸோ நார்மலாக டக்குன்னு ஒரு கொஞ்சோண்டு அமௌண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் ஒரு இதில் வச்சுட்டு போகணும்னா நான் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அடுத்துனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130 இது 130 டபுள் ஃப்ளாப் டபுள் ஃப்ளாப்பா இங்கே வருங்க இது ஒரு ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாப் ஸோ இதுவும் வந்து உள்ள ஒரு ஜிப் இருக்குது ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது கலர் ஆப்ஷன் டிசைன்ஸ் மாறும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல்லாம் கூட ஈஸியாக போயிடும் நம்ம இப்போ நிறைய தேடுறது வந்து இந்த மொபைல் போகுதாங்கிறது தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள அழகாக இந்த மொபைல் போயிருச்சு அழகாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது வந்து ரெண்டு இருக்குது அதுதான் ஸோ இது வந்து 130 இது ஜஸ்ட் 130 ருபீஸ் தான் இது இதோட ஒரு கலர் டிசைன் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஆஹா நெக்ஸ்ட்டுனா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 190 இது 190 ஓகே ஸோ இது 190 பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஜிப் இந்த மாதிரி வந்துடுது இந்த நம்ம கார்ட்ஸு இந்த மாதிரிலாம் அது வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஜிப் வந்துடுது ஓகேயா ஸோ இது வந்து 190 இதுலேயும் டிசைன்ஸ் மாடல்ஸ் கலர்ஸ் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் ஸோ இது எல்லாமே மாடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ கலர்ஸ் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி இந்த கேர்ள்ஸுக்கு பிடிச்ச இந்த இதெல்லாம் பாருங்களேன் ஃபர் வச்சது ரொம்ப அழகாக இருக்குது இது ஜஸ்ட் 190 ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு 200 இது 200 மெட்டீரியல் நல்லாயிருக்கும் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஆமாம் ஸோ அண்ணா சொன்ன மாதிரி இதெல்லாம் பாருங்களேன் இது டோட்டலி குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது இதோட ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து தட் எம்ப்ராய்டரி பூவே வந்துடுது அந்த ஒரிஜினல் எம்ப்ராய்டரி பூவே வருது உள்ளேயும் அதே மாதிரி தான் அந்த ஹோல்டரு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த நிறையா வந்து சைட்ஸ் இருக்குது ஸோ இதுவும் ஒரு அழகான ஒரு ஜிப்போட குவாலிட்டியே நல்லா இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு 200 ருபீஸ்
இது பாருங்க, இந்த பிங்க் லைட் கலர் வேணும்னா லைட் கலர், டார்க் கலர்ஸ்னா டார்க் கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஆமாம், இது வந்து நீங்கள் நிறையா ஆன்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த இது. ஸோ இது வந்து இப்படி ஒரு மாதிரி சீக்வன்ஸ் ஆனால் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் 270 தான். இங்கே பாருங்க, பார்க்க போகும்போதே ரொம்ப ரிச்சாக இருக்குது பாருங்க. ஆனால் டிசைன் மாறி மாறி தான் வருது, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். பார்க்க போகும்போது இது ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவும் நல்லாவும் இருக்குது. இது வந்து எவ்வளோ சொன்னீங்க? 270 தான். ஓகே, 270. நெக்ஸ்ட் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர் கிளாத்தில். ஓகே, ஸோ கேர்ள்ஸுக்கு ஆஷ் யூஷுவல் பிடிச்ச ஒரு ஃபர் குவாலிட்டி, சாஃப்டாக. எப்படி நம்ம டெட்டி பேர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த பர்சஸ்லையும் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த இது வந்துடுது ஃபர்ரோடது. ஸோ ஆனால் ஒன்று ஒரு டிசைன் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இது எழுதியிருக்கு பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் டிசைன் வந்து வேறு வேறு வருது. பேக் சைடு வந்து பிளெயினாக வரும், இங்கிட்ட ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு டிசைன் வந்துடுது. இந்த ஃபர்ரே ரொம்ப பெருசாக அழகாகவும் இருக்குது. இது ஒரு கலர், இதுலேயும் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் இங்கே பாருங்கள், இது ப்ரைஸ் 220, ஜஸ்ட் 220 தான். இது பாருங்கள், இது அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு குட்டி டாகை கையில் வச்சுட்டு இருந்த மாதிரியே கூட இருக்கும், ஒரு பெட்ஸோட இது மாதிரி. உள்ளேயும் பீட்ஸாக இருக்குது. இது வந்து 220. ஆ, 220. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 150. இது 150. இது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் யூசர்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஷைனிங் கிளாத்து. இது வந்து எப்படி வருதுன்னா, இந்த ஜிப்பே வந்து இப்படி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. கலர் அண்ணா கொடுக்குற மாதிரி இந்த இந்த கலர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? 150. 150 தாங்க. அவரே மறக்க வச்சுருவேன் கொஞ்சம் நேரத்தில். இதுவும் வந்து மொதல் இருந்ததுக்கு வேறு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா கார்டு ஹோல்டர்ஸு. ஓகே, சைடில் ஒரு பவுச்சு. இது ஆஸ் யூஷுவலாக ஃபஸ்ட்டு காமிச்சதில் சிங்கிள் ஜிப் மாதிரியே. ஆனால் இது வந்து 240. இது ஜஸ்ட் சைடு ஃபோல்டு ஃப்ளாப் வரனால. ஓகே, ஸோ இது வந்து இந்த இப்படி தொங்குறதும் வந்துடும். இதில் பாருங்கள், இதில் வந்து இப்படி டிசைன்ஸ் வந்துடுது. இதில் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் இந்த டிசைனும் வந்துடுது. இதுவும் வந்து இப்படி தான் தனியாக வருது, இப்படி எடுத்து மாட்டிக்கலாம் ஈஸியாக. இது வந்து எவ்வளோ சொன்னீங்க? 240. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து காயின் பர்சஸ். நம்ம வந்து நிறைய இப்போ குட்டீஸ்க்கு இருக்க காலேஜ்லாம் போக போகும்போது பேக்கில் வந்து ஈஸியாக வச்சுட்டு போய்க்கலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு காசஸ் கொடுத்துட்றோன்னா ஸோ இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது ஆர்த்தி தான் இந்த மொதல் வாங்கினா, அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் இருக்குங்கிறதே தெரியும். ஸோ இது வந்து காயின் பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில்லறை காசு கொஞ்சோன்னு ஒரு 10 ரூபா, ரொம்ப அமௌண்ட் இல்லை, கொஞ்சமாக வச்சுக்கிறதுக்கு அழகாகவும் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா? இதுனா ஸ்டார்டிங் 120. ஓகே, இது எவ்வளோனா? 120. இதுதான் 120. ஓகே, இது வந்து கலர்ஸு டிசைன்ஸு. இதுக்குள்ளே செல்ஃபோன்லாம் இது இந்த சும்மா காயின்ஸ் போட்டுக்கலாம். பர்சஸ் உங்களுக்கு வந்து நிறையா ஏரியாஸும் இருக்குது. ஸோ இது கலர்ஸும் இருக்குது. இது வந்து 120. ஆமாம், இது இது மாதிரி 2-in-1 கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், காயின்ஸாகவும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேர்ள்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பாருங்கள், இந்த பக்கம் நம்ம கார்ட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம், கேஷும் வச்சுக்கலாம் இங்கே, கேஷும் வச்சுக்கலாம். இதெல்லாம்னா இது 140. இது ஜஸ்ட் 140 ருபீஸ் தான். இந்த ஃபர்ரோடதுலாம் 150. இந்த ஃபர்ரோடது வந்து 150. இந்த பேர்ல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கலர்ஸு டிசைன்ஸ்லாம் வந்து இங்கே நிறையா இருக்கும், உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு இது தான் வேணும்னு இல்லை, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பர்சஸ் கிடச்சிரும். இது வந்து இந்த 3D மாடல் சொன்னாங்க இல்லையா, அதுனா சீக்வென்ஸ் மாடல். ஸோ அதுலேயும் குட்டி பர்சஸ்லாம் வந்துடுது உங்களுக்கு. இந்த கார்ட்ஸ் ஹோல்டரு, இந்த பக்கம் சில்லறை வச்சுக்கலாம், இந்த பக்கம் பைசா வச்சுக்கலாம். இதெல்லாம் எவ்வளோண்ணா இந்த சீக்வென்ஸ்லாம்? 200. இது ஜஸ்ட்டு 200 தான் இந்த சீக்வென்ஸ். ஏன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது, ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்பேக்ஸ் பார்க்க போகிறோம். ஹேண்ட்பேக் நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கு? 250 ரேஞ்சிலேருந்து இருக்குது. 250லேருந்து பார்க்கலாமா? ஓகே, இது ஜஸ்ட்டு 250 தான். மீடியம் சைஸாக இருக்கும். ரேஞ்ச் போயிங்கன்னா 300. 300. ஸோ இதை ஜிப்பெல்லாம் பாருங்கள், உள்ளே வந்து குவாலிட்டி பாருங்கள். இது எல்லாமே கொஞ்சம் வந்து ரேஞ்சஸை பொறுத்து இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து 300. இது 300. ஸோ 300. நெக்ஸ்ட்டுனா 380. இது வந்து 380. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அகலமாக இருக்கும். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம நிறைய திங்ஸஸ் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா ரீசனபிளாக இருக்கும். ஜஸ்ட் இது 350னா நீங்கள் பிலீவே பண்ணுவீங்களா? பிலீவே பண்ண மாட்டீங்க. 350 தான். நெக்ஸ்ட்டுனா இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு போனோன்னா இது நிறையா வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 500 ருபீஸு. இதுனா
650. இது வந்து 650. மெட்டீரியல் நல்லா இருக்கும். இது மெட்டீரியல் நல்லா இருக்கும். இங்க பாருங்க. இது வந்து எந்த ட்ரெஸ்க்கு கூட வேணாலும் சூட் ஆகிக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ரெண்டு ஜிப்பு வருது. ஸோ இந்த ரெண்டு ஜிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஜிப்பு வரும். இதெல்லாம் வந்து 600 ருபீஸ். மேலே இருக்கிறதுலாம் ஃப்ளவர் பிரிண்ட் வந்து 800. ஃப்ளவர் பிரிண்ட் வந்து 800. லாங் பெல்ட் வந்துடும். ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எல்லாமே இம்போர்ட்டடானே இந்த இதெல்லாம். ஸோ இந்த ஃப்ளாரி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாமே இம்போர்ட்டட் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோப்பும் வந்துடும். வேணும்னா நீங்கள் லாங்காக போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். இதுனா இந்த மாதிரிலாம் 550. இது ஜஸ்ட் 550 தானா? ஆ, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது ஒரு மாதிரி மாடர்னாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டரைஸ் டிசைன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி லுக்காக இருக்குது. பாருங்கள், மாடர்ன் ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும். இதே நீங்கள் சாரீக்கு கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. பார்க்கவே நல்ல பெரிய ஏரியாஸும் இருக்கும் உங்களுக்கு உள்ளே வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஜம்போ சைஸா? இது வந்து ஹேண்ட்பேக்கா? அன்னே சொன்ன மாதிரி ஜம்போ சைஸ்னு சொல்கிறாரு. இது ஹேண்ட்பேக்கா இல்லை ட்ராவல் பேக்கான்னு தெரியல. ஸோ இது வந்து நிறைய ஜிப்பாக இருக்குது. இங்கிட்ட ஒரு ஜிப்பு, ஆனால் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் எந்த பக்கம் வச்சோன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஜிப்பு, இதில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 ஜிப்புக்கு மேலே இருக்குங்க. இது ஒரு ஃப்ரண்ட்டு, இந்த பேக்கில் ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இந்த சைடு ஒன்று, முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இப்படி இருக்குது. நிறையா இருக்குது ஜிப்பு. இது வந்து அவங்க சொல்கிறதே வந்து ஜம்போ சைஸ் ஹேண்ட்பேக்னே சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு பெரிய எங்கேயோ ரொம்ப லாங் ட்ராவலுக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் போட்டுட்டு போகலாம். இதோட ப்ரைஸ்னா 800. இது 800. ஓகே. நெக்ஸ்ட்டுனா இது பாருங்கள், இதுவும் வந்து தட் இம்போர்ட்டட் தானேண்ணா? இது வந்து இம்போர்ட்டட் தான். 2-in-1. ஸோ அதுதான், இதுக்கு வந்து ரெண்டுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹேண்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரோப் கொடுத்துருவாங்க எப்போவுமே. உங்களுக்கு வேணும் லாங்காக வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஃப்ளாரோட காமிச்சேன் இல்லைங்களா, அது மாதிரியே தான். இது கொஞ்சம் வந்து பெரிய சைஸு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் பேக்ஸ் வந்துடும். ஸோ இதோட ரேட் வந்து நீங்கள் வெளியில் கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க 2000 ருபீஸ்க்கு மேலே வரும். பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். இது எவ்வளோ சொன்னீங்க? 850. ஜஸ்ட் 850 தான். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் பீசஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அழகாக. நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து நான் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸு பர்சஸ் உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிரும். நிறைய பேர் என்கிட்ட விசாரித்ததும் ஆன்லைனில் நிறையா தேடுறோம் ஜுவல் பாக்ஸஸ்ஸு, அதே மாதிரி சாரீ போடுற கவர்ஸ் இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இருக்குது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸஸில். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காமிங்கண்ணா, இதெல்லாம் நம்ம என்னது ஜுவல் பாக்ஸஸ் பவுச்சஸ். ஓகே. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் தனித்தனியாக இதில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு தோடு இருக்குது, ஒரு வளையம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த பேங்கிள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒன்றில் சேஃபராகவும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ கோல்டு ஜுவல்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் பத்திரமா. ஸோ ஒன்று ஒரு ஒரு பக்கம் போட்டுக்கலாம். எல்லாமே பாக்ஸில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இல்லை. இது நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் ஒரு பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோண்ணா வருது? இது ஜஸ்ட் 220 தானே? பிலீவ் பண்ணுறீங்களா? இது ஜஸ்ட் 220 ருபீஸ் தாங்க. ஸோ இது வெறும் 220 ரூபா. இது வந்து வெல்வெட்டில். ஓகே. மெட்டீரியல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், வெல்வெட் கிளாத்து. இதோட ப்ரைஸிங் வந்து 270. ஜஸ்ட் 270 ருபீஸ். இதுவும் வெல்வெட்டு தான். இது வந்து இந்த மாதிரி 5-4 பவுச்சஸ் மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜிப்பு ஒரு இது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதெல்லாம் கூட ஏதாவது நீங்கள் மாட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து 270 தானா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங்கோட எம்ப்ராய்டரி ஃபுல்லா ஹெவி வர்க்ல வந்துருது உங்களுக்கு. இது வந்து வித்தவுட் பேங்கிள், ஒன்லி ஜுவல்ஸ், தோடு, செயின், ரிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு வராது உங்களுக்கு, வளையலுக்கு வராது. ஆனால் பட் இது இதுதான் கலரா அப்படின்னு கேட்காதீங்க. இதில் எக்கச்சக்க கலர்ஸ், எக்கச்சக்க டிசைன் இருக்குது. இதோட ப்ரைஸ் தான் 300. இது ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். ஃபுல்லாக ஒர்க்னால கொஞ்சம். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹெவி ஒர்க்கே வந்து வெறும் 300 ரூபாய் தான். 300 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இது பாருங்கங்க, செம்மையாக இருக்குது. பவுச்சஸ் வந்து தனியாகவே வந்துடுது உங்களுக்கு. ஸோ செப்பரேட் செப்பரேட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். 4 பவுச்சு, இந்த மாதிரி பேங்கிள் போடுறதுக்கான இடம். ஸோ இது ஈஸியாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே கவர் கவராக இருக்குது. கம்பார்ட்மெண்ட்டே நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக போட்டு போட்டு வச்சுக்கலாம். இது உள்ள மேலேயும் ஒரு ஷீட் மாதிரி லேமினேஷன் போட்டுடுறாங்க. ஏன்னா அழுக்கும் ஆகாது. இதை நீங்கள் ஈஸி வாஷும் பண்ணிக்கலாம். ஒரு தொட தொடச்சாலே ரொம்ப ஈஸியாக போயிடும். இதோட ப்ரைஸ்னால் 320. இது ஜஸ்ட் 320 தான். சூப்பர். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பேங்கிள் பாக்ஸஸ். ஓகே. செட் ஆஃப் 3, செட் ஆஃப் 2 அப்படி வரும்.
செட் ஆஃப் த்ரீ. இப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த ஆறு பிளேட்ஸ்லாம் வைப்போம் நம்ம நிறையா வந்து இப்போ வந்து கல்யாணங்களில் வந்து சீர்வரிசை தட்டெல்லாம் வைப்போம், அதுக்கு வளையல் வைக்கிறதும் அந்த டிசைனாக பர்சஸ் வைப்போம், அது மாதிரிலாம் வைக்க போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரொம்ப ரிச்சாகவே இருக்குது, உங்களுக்கு ஃபுல் ஹெவியாக இருக்குது பாருங்கள், கீழே இருக்கிறது எல்லாமே ஒர்க்குடாகவே இருக்குது ரொம்ப அழகான கலர்ஸில். இது வந்து அரக்கு கலர் எப்போவுமே ஒரு ஃபேவரட் கேர்ள்ஸுக்கு. ஸோ இது ஒரு கலரும், இது வந்து இந்த கோல்டன் கலர், இது ரெண்டுமே ஒரே இது தான், டிசைனும் கலரும் மட்டும்தான் வேறு வேறு. எவ்வளோ நான் ப்ரைஸ் வருது? 210 தானா? பாருங்க, நானே கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகி தான் கேட்குற மாதிரி இருக்குது, 210 தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மதுரையில் கிடைக்குதான் பெரிய விஷயம், பட் மதுரையிலையும் கிடைக்குது, நீங்கள் தாராளமாக இவ்வளோ ரீசனபிளான ப்ரைஸஸில் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாரீ பவுச்சர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம இப்போ வந்து சில்க் சாரீ வந்து நிறைய வச்சுருப்போம், தனித்தனியாக பேக் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நான் சொன்னேன் பாருங்கள் அந்த தட்டிலெல்லாம் வைப்போம் சில்க் சாரீஸ்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கா கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, அதுக்கு இந்த மாதிரி பவுச்சர்ஸ் அழகாகவே இருக்கும், உங்களுக்கு ஒரு சாரீ பவுச்சர்ஸ் வந்துடும். இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ நான் வருது? 120. இது வர்க் வச்சதுனா 120, இதுலயே ரேஞ்ச் கம்மினா 45 ரூபாய்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங். ஓ, 45 ரூபாயில இருந்து இருக்கு உங்களுக்கு. சோனா சாரி டபுள் சாரி இதெல்லாம் பாத்தீங்கனா ஜம்போ சைஸ், இது 15 சாரி ஒரே செட்ல வச்சிட்டு நீங்க பீரோக்குள்ள வச்சுக்கலாம். ஓ, 15 சாரி வச்சுக்கலாங்க பாருங்க. சோ இது வந்து ஜம்போ, இது உள்ளே இருக்கிற குவாலிட்டியே பாருங்கள், கிளாத் வந்து ரெண்டு இது போட்டிருக்காங்க, இது வந்து அந்த சில்க் கிளாத் மாதிரியே தான் வருது. ஸோ இது வந்து ஒரு 10 சாரி 15 சாரி நீங்கள் அழகாக பேக் பண்ணி நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா சேஃபராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் ஈஸியாக நம்மளுக்கு என்ன சாரி வச்சுருக்கோங்கிறதும் தெரியும். இதோட ப்ரைஸ்னா 280 தானா? இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு 10 சாரியுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான விஷயம் இங்கே இருந்தது, அதையும் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன், வாங்க அதை பார்த்துருவோம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லிட்டு, நான் அவர்கிட்டே சொல்லேன். இது என்ன, இது என்னதுண்ணா? இது வந்து நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டு மாதிரி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இப்படி இது ஈஸியாக வந்து ஒரு சைடில், இப்போ நீங்கள் அயன் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறீங்க, டெய்லி வேர்ஸ் இப்போ குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் டக்குன்னு வச்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம வந்து எடுக்கலாம். இந்த அண்ணா வச்சுருக்காரு பாருங்கள், எவ்வளோ டிசைனு எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலையே. ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் எவ்வளோண்ணா? 480. இது ஜஸ்ட்டு 480 தான். இது வந்து ஸ்டாண்டோட வருது, அந்த சில்வர் ஸ்டாண்டோட. இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலர்ஸ் வரும், உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேபி பிங்க் ஆகட்டும், இந்த ப்ளூ ஆகட்டும், இது இந்த டிசைன், இந்த மாதிரி சைடில் டிசைன்ஸ் வந்துடும். இது இப்படி ஃபிட்டிங்காக இருக்கும். புதுசு புதுசாக எங்கேருந்துங்க வாங்குறீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பேக்ஸ் வாங்கணும், யூனிக்காக பேக்ஸ் வாங்கணும், எங்கேயும் கிடைக்காதது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் ஷாப் கிளம்பி வரலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரேட் வந்து நீங்கள் பிலீவே பண்ண முடியாது, நான் சொன்ன மாதிரி 50 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் பாஃபம் சுசித்ரா, பாய் பாய்.